தேர்தல் களம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஓட்டு யாருக்கு போட்டால் நாடு நல்லா இருக்கும், தங்களுடைய கருத்து என்ன? யாருக்கு நீங்க போட போறீங்க அப்படி கேக்குறீங்களா சார்? இல்ல, நாங்க தான் போடுறோமே, யாருக்கு போட்டா நல்லா இருக்கும் நீங்க தான் சொல்லுங்க. கருத்துக்கள் வந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்றது தவறு இல்ல இல்லையா? உங்களை கவர்ந்த அரசியல்வாதி யார்? நாங்கள் யாருக்கு போட்டால் நாடு நல்லா இருக்கும், இந்த இரண்டு கேள்விக்கு எதுக்கு பதில் சொன்னாலும் ஓகே தான். எனக்கு வந்து மோடியோட அரசியல் எனக்கு ஓகேன்னு சொல்றேன் சார். மோடி பாஜக பிஜேபி ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லைங்களா? நல்லது நல்லது, சரிங்க சார். பிஜேபி கிட்ட பிடிச்சது என்ன? தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் அதிமுக இருக்கு, அதிமுக அதோட கூட்டணி கட்சியா இருந்தாலும் கூட திமுக இருக்கு, மற்ற கட்சிகள்லாம் இருக்கு, ஆனா டைரக்டா நீங்க வந்து மோடியை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, என்ன காரணம்? பிடிச்ச காரணம் ஏதாவது ஒன்று? குறிப்பிடுறீங்க இப்ப நீங்க செய்யற அந்த டிஜிட்டல் இந்தியா ஒர்க் வந்து இது வராதுக்கு முன்னாடியே சார், அதுக்கு முன்னாடியே அந்த எண்ணம் தான் இருக்கு. மக்களுக்கு சரியான முறையில வந்து சேருது, அதுக்கு வந்து பிஜேபி கொடுத்த இந்த டிஜிட்டல் இந்தியா தான் பிரமாதமா இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. அது ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் நான் ஏத்துக்கிறேன். அது வந்து பிரதமரா இருந்து அவர் பண்றாரு, டிஜிட்டல் இந்தியா கொண்டு வந்தாரு, அவரோட கருத்துக்கள் அவருடைய செயல்களே கூட இன்னும் கூட பாராட்டக்கூடிய அளவுல இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா கீழே அதோட கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக எட்டு வழிச்சாலை போடுறேன்னு சொல்லி நம்ம விவசாய நிலங்கள் எல்லாம் ரொம்ப அபகரிக்க பார்த்தாங்களே, அது எப்படி வரவேற்கிறீங்க? அது வரவேற்கிறீங்களா இல்லையா? அது வரவேற்க முடியாத ஒண்ணுதான். அதை வரவேற்கலன்னா அப்ப பிஜேபி கூட தான் அது கூட்டணி இருக்கு. இது எப்படி இப்ப இது ஓட்டு போட்டா இவங்களுக்கு போட்டா பிஜேபி தானே வரும்? எனக்கு பிரதமர் மோடி இப்ப தமிழ்நாட்டுல முதலமைச்சரா நின்னாருன்னா நீங்க சொல்றது அவருக்கு வந்து ஓட்டு போடலாம். ஆனா நீங்க பிரதமர் மோடியை பாராட்டிட்டீங்க, அவர் பிரதமராவே இருக்கிறாரு, அவர் நினைக்கிறத செய்யறாரு, நீங்க கேட்ட கருத்துக்கள் எல்லாம் கொடுக்குற. ஏன் நான் கூட அனுபவிச்சிருக்கப்ப எங்க என்னோட சன்ஸுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு சர்டிபிகேட், இப்போ ஒரு நேட்டிவ் சர்டிபிகேட்டோ அல்லது வந்து ஒரு ஜாதி சான்றிதழோ வாங்குறதுக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய காலத்துல ஆர்ஐவிஓ எல்லாம் நேரடியா போய் பார்த்து லஞ்சம் கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது. இன்னைக்கு அந்த தேவையில்லை, போன இசேவை மையத்துல பதிஞ்ச உடனே வந்து ஒரு மூணு நாள் கழிச்சு எனக்கு கால் வந்து போன வாங்கிட்டு வந்துட்டேன், வெறும் 23 ரூபாயில முடிஞ்சது என்னுடைய வேலை. ஒரு பாராட்டக்கூடிய விஷயம், நீங்க சொல்றதுல இந்த கருத்து உண்மையிலே 100% ஏத்துக்கூடியதுதான். என்னுடைய குற்றச்சாட்டு என்னன்னா நீங்க அதை விரும்புறீங்க ரைட்டு, ஆனா அதிமுக வந்து இப்ப எட்டு வழிச்சாலை போடுறேன்னு, ஒருவேளை இப்ப மறுபடியும் ஜெயிச்சுட்டா எட்டு வழிச்சாலை போட மாட்டாங்களா? ஏற்கனவே போடுறேன்னு தான் சொன்னாங்க, நீங்க அவங்களை ஜெயிக்க வச்சுட்டா போட்டு மாட்டாங்களா? தடை பண்ண முடியாது, போட்டுதான் அறிவிச்சுட்டாங்க. சரி, அறிவிச்சுட்டாங்க. இப்ப அப்ப நீங்க அந்த எட்டு வழிச்சாலையை வரவேற்கிறதா இருந்தா இவங்களை ஜெயிக்க வச்சா எட்டு வழிச்சாலை மறுபடியும் வந்துடாதா, விவசாயம் அழிஞ்சிடாதா? இருக்குன்னா ஒரு கருத்தை தான் கேக்குறேன் நான். இப்ப நீங்க சொல்றீங்க ரைட்டு தான், இப்படி செய்யும் போது இப்படி நடந்துடாதான்னு தான் கேக்குறேன் நான். அவங்க நல்லவங்க தான், ஒரு பக்கம் எல்லாம் நல்லவங்க தான். இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறம் தான் ஏரியில இருந்து ஒரு பொட்டி மண்ணாவது வெளியே அள்ளுனாங்க. ஒவ்வொரு ஏரியில இருந்தும் ஒரு ரெண்டு டிப்பர் மண்ணாவது வெளியே போய் விவசாய நிலத்துக்கு கொட்டிங்கன்னு சொன்னாங்க. ஒரு பள்ளம் அப்படின்னு ஒரு ஏரியில விழுந்தது இவரோட ஆட்சியில தான், அது வந்து வரவேற்கக்கூடியது இல்லைன்னு சொல்லல. எட்டு வழிச்சாலை தேவையில்லையா உங்களுக்கு? அது மேல ஒரு சாலை இருக்குதுங்கிறாங்க, அப்புறம் சேலத்து மேல ஒரு சாலை, இது கள்ளக்குறிச்சி திண்டிவனத்து மேல ஒரு சாலை, விழுப்புரத்து மேல இருக்குது, இது போதுங்கிறாங்க. ஆனா பிடிவாதமே இவங்க போடுவாங்கிறாங்களா, அது வரவேற்க கூடியதா? அது வரவேற்க கூடியது இல்லதான் சார். விவசாய நிலங்கள் அழிச்சு ஒரு ரோடு போட்டு ஒரு தொழிலாளர்களை உருவாக்கணும்ன்றதே இல்லை. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு மூணு வழி இருக்கு. இரண்டு வழிகள், மூன்று வழி நீங்க சொல்ற மாதிரி இன்னும் மூன்று வழி இருக்குது கணக்கு பார்த்தா. மூன்று வழிகளில் நீங்க அகலப்படுத்தலாம், அதிகப்படுத்தலாம். நம்ம வெறும் ரோட்டை போட்டு வச்சுட்டு, நம்ம சீமான் சொல்ற மாதிரி வெறும் ரோட்டை போட்டு வச்சுட்டு அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது? விலை விளைஞ்சாதானே சாப்பாடு கிடைக்கும். வெறும் ரோடா போட்டுறோம், நமக்கு வந்து அரிசி கிடைக்கலன்னா ரேட் ஏறும், அப்புறம் நம்ம 200 ரூபா கொடுத்து ஒரு கிலோ வாங்குற மாதிரி ஆயிடும்ல அரிசி. அதனால அதை உணர்ந்து நீங்கள் செயல்படுவது நன்றாக இருக்கும். பிரதமர் மோடி நீங்க வரவேற்கிறீங்க, அதை பத்தி நாம எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இவங்க வந்து வந்தா எட்டு வழிச்சாலை போடுறாங்க அப்படிங்கும் போது போட்டு போட்டுதான் அவனு இன்னுமே பிடிவாதமா இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அதை கொஞ்சம் இந்த ஒரு ஆட்சிக்கு நீங்க அவருடைய கருத்துக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.
நன்றிங்க சார்.